பீகார் மாநில தேர்தலுடன் நாட்டின் பதினோரு மாநிலங்களில் உள்ள ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பெரும்பாலான மாநிலங்களில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது இந்த ஐம்பத்தி எட்டு தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை மும்முரமாக நடைபெற்று வருகிறது மத்திய பிரதேசத்தில் இருபத்தி எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் குஜராத்தில் எட்டு தொகுதிகளிலும் உத்தரப்பிரதேசத்தில் ஏழு தொகுதிகளிலும் நாகாலாந்து ஜார்க்கண்ட் ஒடிஷா கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் இரண்டு தொகுதிகளிலும் தெலுங்கானா ஹரியானா சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெற்றது மணிப்பூர் மாநிலத்தில் ஐந்து தொகுதிகளிலும் இடை தேர்தல் நடைபெற்றது இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் என்று எண்ணப்பட்டு வருகின்றன மத்திய பிரதேச மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற இருபத்தி எட்டு தொகுதிகளில் பிஜேபி பத்தொன்பது இடங்களில் முன்னிலையிலும் ஒரு இடத்தில் வெற்றியும் பெற்றுள்ளது இதன் மூலம் ஆட்சியை தக்கவைக்கும் நிலையை பிஜேபி எட்டியுள்ளது அங்கு காங்கிரஸ் ஒரு இடத்தில் வெற்றியும் ஆறு இடங்களில் முன்னிலையும் வகுக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு இடத்தில் முன்னிலையில் உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற ஏழு தொகுதிகளில் பிஜேபி ஆறு இடத்திலும் சமாஜ்வாதி கட்சி ஒரு இடத்திலும் முன்னிலை வகித்து வருகின்றன குஜராத் மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற எட்டு இடங்களில் பிஜேபி மூன்று இடத்தில் வெற்றியும் எஞ்சிய ஐந்து இடங்களில் முன்னிலையும் உள்ளது மணிப்பூரில் இடைத்தேர்தல் நடைபெற்ற ஐந்து தொகுதிகளில் பிஜேபி மூன்று இடங்களில் வெற்றியும் ஒரு இடத்தில் முன்னிலையிலும் உள்ளது அங்கு சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார் இதேபோல் இடைத்தேர்தல் நடைபெற்ற பிற மாநிலங்களிலும் பிஜேபி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது பொதிகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிக நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிக நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்